ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்பான். நான் உங்களுடைய கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 பெஸ்ட்டான ஆஃப்லைன் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச ஆண்ட்ராய்ட் கேம்ஸை செலக்ட் பண்ணி உங்களால் விளையாட முடியும். அதே சமயத்தில் இந்த வீடியோக்கு லைக்கு ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. கூட பார்த்துக்க பிளக் யூஸ் பண்ணி அப்டேட் ஆயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் யூஸ் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரம் லிஸ்ட்ல பத்தாவது இருக்கக்கூடிய கேம் தான் ஆஃப் த ரோட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 270 MB வருது. ஸோ இந்த கேம் பார்த்தா ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். ஸோ எல்லா வெஹிக்கல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ காரு, ட்ரக்கு, ட்ரெயின், போட்டு கூட இருக்குது. போட் எடுத்துகிட்டு கூட நம்ம ஊரை சுற்றலாம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் கூட இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோசர் பண்ணலாம். அதை தாண்டி ஒன்று பிடிக்கலாம், நான் நடந்து கூட போய் நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோசர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேமில் இருக்குது, ஓப்பன் வேர்ல்டாக. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மோட்டோ வந்து மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணோம், ஏர்ன் பண்ண மணியை வச்சு நம்மளோட வெஹிக்கல்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணலாம், நம்மளோட பில்டிங்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம காசெலாம் வச்சு சேலஞ்ச் வந்து ஆஃப் ரோட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணி விளையாடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஒரு சிம்பிளான கேமாக இருந்தாலும் நல்ல கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு சிம்பிளான கேம் பிளேவும் இருக்கனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 9 இருக்கக்கூடிய கேம் ஸ்விங் லூப்ஸ். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 93 MB தான் வருது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வே சப்பர் டெம்பிள் ரன் மாதிரி தான், ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒரு ரன்னர். ஸோ போய்கிட்டே இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. ஆனால் லெவல் பேஸில் கொடுத்துருங்க, ஒவ்வொரு லெவலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. ஒரு லெவலில் முடிக்கும் போது அடுத்தடுத்த நமக்கு ஒரு சேலஞ்ச் காத்துட்டு இருக்க மாதிரி. ஸோ இந்த கேம் பிளே படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்பைடர் மேன் மாதிரி வலை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதாக. நம்ம டெம்பிள் ரன்லாம் ஆடி போர்டு அடிச்சிருச்சு சொல்லிட்டு ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக தான் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இந்த கேமில் ஒன்றும் பெருசாக கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளான என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கேம். நம்ம லிஸ்ட்ல 8 இருக்கக்கூடிய கேம் ஸ்டிக்மேன் ஹீரோஸ். இந்த கேமோட சைஸ் பார்த்தா வெறும் 92 MB தான் வருது. ஸோ ஸ்டிக்மேன் கேம்னால என்ன ஒரே மாதிரி தான் இருக்க போது அப்படின்னு நீங்கள் நினச்சா கிடையவே கிடையாது. இது வேற லெவல் ட்விஸ்ட். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பர் ஹீரோஸை வந்து ஸ்டிக்மேன் மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸை பற்றிலாம் நான் பெருசாக பேச போகிறதில்ல, ஏன்னா கேம் பிளே வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபைட்டிங் கேம்ன்றதுனால அந்த ஸ்பெஷல் பவர், காம்பாக்ட் ஸ்டைல், அப்புறம் ஸ்லோ மோஷன் வந்து அடிக்கிறது சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் யூனிக்கான பவர்ஸை கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டிக்மேனை வச்சு ஃபைட் பண்ணனாலே செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் இதில் சூப்பர் கேரக்டர்ஸை வச்சு அதை சூப்பர் ஹீரோஸாக ஸ்டிக்மேனாக வரதுனால செம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 7 இருக்கக்கூடிய கேம் சைபர் ஃபைட்டர். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 102 MB வருது. ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம் சொல்லுவேன், ஏன்னா சைபர் பங்க் ஸ்டைலில் வர கேம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது காரணம் வந்து அந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணுறாங்க. அதே தான் இந்த கேம்லேயும் பக்காவாக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு கேம் பிளேன்னு எடுத்துகிட்டா ரொம்ப ரொம்ப ஃபைட்டிங் கேமாக தான் இருக்குது டோட்டலாக. ஸோ சிம்பிளான ஒரு பிளாட்ஃபார்மர் மாதிரி தான் இருக்குது, ஒரே கான்செப்டில் போக வேண்டியதாக இருக்குது. எதிர்க்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வில்லன்ஸ் வந்துட்டே இருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க கன்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவங்களை போட்டு தட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த கேமில் சேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் கேம்ன்றதுனால காம்பாக்ட் ஸ்டைல், அப்புறம் ஸ்பெஷல் பர்ஸ்லாம் ரொம்பவே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் வர வில்லன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர பவராக இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஒரு எஃபெக்ட் கொடுத்து விளையாடுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணோம், அதே சமயத்தில் கேரக்டர்ஸை அன்லாக் பண்ணி விளையாடலாம். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்கான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் விளையாடும் போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 6 இருக்கக்கூடிய கேம் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 99 MB வந்து. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம் தான். ஸோ மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் கேம் வந்து ரன் ஆகுது. அதே சமயத்தில் கிராஃபிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 MB தேவையான அளவுக்கு நல்ல கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளான ஷூட்டிங் கேம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து சூப்பரான அனிமேஷன்ஸ், அப்புறம் கன்சீஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸும் கேம் பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அதனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். மிஷின்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மிஷின் கண் வச்சு சொல்கிறது, அப்புறம் ஸ்னைப்பர் வச்சு விளையாடுறது, ராக்கெட் லான்ச்சர் வச்சு பறக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான ஷூட்டிங் கேம், அதுவும் ஆஃப்லைனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 5 இருக்கக்கூடிய கேம் எஸ்டேஞ்ச் பிளேஸ். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 71 MB தான் வருது. ஸோ இந்த கேமோட ஸ்டோரி வந்து நான் பெருசாக ரிவீல் பண்ண போதில்லை, ஏன்னா கேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேம் தான். ஸோ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிறது, அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளேஸாக இருக்குது, அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்றதா கான்செப்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பசில் சால்வ் பண்ணி நம்ம தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆரர் வந்து தூவி விட்டுருக்காங்க. ஸோ விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஆரர் ஃபீல் கிடைக்குது, அட்வென்ச்சராகவும் இருக்குது. எப்படிலாம் தப்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு கேம் முடிகிற வரைக்கும் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் இந்த கேம் வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு சூப்பர் கேம் தான், சிம்பிளான கேம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்ல 4 இருக்கக்கூடிய கேம் FGTV குஜி. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 99 MB தான் வருது. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரர் கேம் தான், அதே சமயத்தில் பசில்ஸை சால்வ் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க.
இந்த கேமோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருப்போம். அந்த வீட்டுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பசில்ஸை சால்வ் பண்ணோம். அதே சமயத்தில் ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, திடீர்னு வரும் திடீர்னு போவோம். அதுக்கிட்ட அடிபட்டு சாகாமல் சர்வை பண்ணோம். அதான் கேமோட கான்செப்டே. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஆரர் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லை, நான் வந்து பயப்படல. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய கேம் வந்து பிரிஷன் எஸ்கேப். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 45 GB தான் வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலேருந்து தப்பிங்கன்னா அதான் சிம்பிளான கான்செப்ட். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்குலாம் கொடுக்கல, ஒரு சிம்பிளான கிராஃபிக்ஸாக இருக்குது. கேம் பிளேவும் பார்த்தீங்கன்னா விளையாட அளவுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதாவது விளையாட அளவுக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது. ஒரு 3D வேர்ல்டில் கொடுத்ததுனால இந்த கேம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜெயிலை விட்டு தப்பிக்கணுன்றது ஒரு மெயின் கான்செப்ட், அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் ஜெயிலை விட்டு எப்படி தப்பிக்கணுன்றதான் இங்கே கான்செப்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரியாதையை வந்து ஜெயிலில் ஏர்ன் பண்ணோம், அதே சமயத்தில் பெரிய ஆள் என்ன தான் போட்டு தட்டு நம்ம கெத்து காட்டணுன்ற மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன மிஷின் வருது. அதெல்லாம் முடிச்சால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலை விட்டு தப்பிக்க முடியும். ஸோ அதை கரெக்டாக பண்ணி இந்த கேமை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கக்கூடிய கேம் வந்து வாக்கிங் ஜாம்பி 2. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 55 GB தான் வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி பேஸ்டு கேம் தான், அதே சமயத்தில் ஜாம்பி கேம். ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வேர்ல்டு, அதாவது கேமோட வேர்ல்டு படி கணக்கெடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாம்பிஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டருந்து எப்படி தப்பிக்க போகிறோம், அதான் கான்செப்ட். ஸோ ஜாம்பி கேம் தானே எப்படி போல நார்மலாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ஒரு சூப்பரான ஸ்டோரி, இந்த ஸ்டோரியே வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையோடு போகணும் கேமுக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வே பண்ணணும். ஸோ உங்ககிட்ட எல்லாமே நீங்கள் தான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அதாவது கன்ஸ் மீலி வெப்பன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா முக்கியமான நேரத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஆகணும். இந்த கேமில் வர பாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அதாவது ஒவ்வொரு பாஸ் ஃபைட்டும் தாறுமாறாக இருக்கும். அந்த பாஸ் ஃபைட்டுக்காக நீங்கள் இந்த கேமை விளையாடலாம், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த கேம் டோட்டலாக கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாலிகான் கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாலிகான் கிராஃபிக்ஸ்லாம் தெரியும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ பார்க்குறீங்களா, அந்த கிராஃபிக்ஸ் தான். அதனால் இந்த கேம் வந்து சாதாரண இடம் போடுறாதீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டோட்டலாக ஃபஸ்ட் பாஸில் தான் இருக்கும், நீங்கள் சர்வே பண்ணணும், அதே சமயத்தில் என்ஜாய் பண்ணலாம் இந்த கேமை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் இதை விளாண்டுருந்தீங்கன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த கேமை ஃபுல் அண்ட் ஃபுல் விளாண்டு முடிச்சிட்டேன், சூப்பரான கேம். அதனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமை கொஞ்சம் லென்த்தாக பேசியிருப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய வந்து பிபி வேர்ல்டு. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 93 MB வருது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து குறிப்பிட்ட பிளேயர்ஸ் வந்து வருவாங்க ஒரு கேமில், அந்த கேமில் அவங்களாம் தாண்டி ஃபஸ்ட் பிளேஸை பிடிக்கணும், கிட்டத்தட்ட பேட்டில் ராயல் மாதிரி தான். அதே சமயம் இந்த ஃபால் காய்ஸ் ஃபால் டியூஸ் கேம் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டுப்பேன் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம டாப் 10 பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா நிறைய கேம்ஸ் அதை பற்றி வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டி பிளேயர் இருக்குது, அதாவது கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளேயர்ஸ் வருவாங்க, அவங்களெல்லாம் தாண்டி இந்த லெவல்ஸ் ஃபஸ்ட்டு போய் முடிக்கணும். ரன்னிங் ரேஸ் மாதிரி தான் கான்செப்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனும் அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா வரது எல்லாமே பாட்டு தான், அதாவது கம்ப்யூட்டர் பிளேயர் தான், அவங்களோட ஜெயிக்கணும். ஸோ உங்களுக்கு வேணால் ஆன்லைன் விளாட்லாம், வேணாம்னா ஆஃப்லைன் விளாண்டுக்கலாம். ஸோ ஒரு நல்ல கேம் தான், ஏன்னா லெவல் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ ஃபீல்லாம் கொடுக்குது. ஒரு 2D கேமாகவும் இருக்குது, 3D கேம் சொல்லிட்டு எல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் இயர்லி ஆக்சஸ் தான், சில ப்ராப்ளம் இருந்தாலும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாப் 10 வீடியோஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த லிஸ்ட்டில் சொன்ன 10 கேமும் ஒரு ஆஃப்லைன் கேம் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம கேம்ஸ் பான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் வந்து தமிழில் டப் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், அதே வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல டாப் 10 உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், சி யூ.